இலங்கையில் பிரிட்டிஷ் கவுன்சிலின் மூன்றாவது கிளை அடுத்த வருடம் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படவுள்ளதாக பிரிட்டிஷ் கவுன்சிலின் பிராந்திய இணைப்பாளர் ஸ்டீபன் ரோமன் தெரிவித்துள்ளார். யாழ் பொது நூலகத்தில் பிரிட்டிஷ் கவுன்சிலின் தற்போதைய செயற்பாடுகள் எனும் பொருளில் பிரிட்டிஷ் கவுன்சிலரால் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பிராந்திய இணைப்பாளர் ஸ்டீபன் ரோமன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கவுன்சிலின் கிளையின் மூலம் வடமாகாணத்துக்கான சேவையினை மேலும் வலுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்ட அதன் பிராந்திய இணைப்பாளர், யுத்த காலத்தில் ஆங்கில கற்கையினை விருத்தி செய்ய முடியாத யாழ் மக்கள் தற்போது விருத்தி செய்ய ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அதற்கு பிரிட்டிஷ் அரசு தொடர்ந்து உதவி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கான உத்தேச உதவி திட்டம் ஒன்று இலங்கையில் செயற்படும் பிரிட்டிஷ் கவுன்சிலினூடாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிட்டிஷ் கவுன்சிலில் தனது கொழும்பு மற்றும் கண்டி கிளைகளின் ஊடாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல்வேறு கல்வி மற்றும் கலாச்சார திட்டங்களை அமுல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக தனிமையில் இருந்த வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் எமது நிகழ்ச்சி திட்டங்களுக்கான தேவை தற்போது அதிகரித்துள்ளது என குறிப்பிட்ட பிரிட்டிஷ் கவுன்சிலில் பிராந்திய இணைப்பாளர், ஆங்கில மொழி அறிவை விருத்தி செய்யும் கல்வி மற்றும் கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்களில் பங்கு கொள்ளவும் யாழ் மக்கள் ஆர்வமாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிட்டிஷ் கவுன்சிலின் வகுப்பறைகள் இணைக்கும் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பில் உள்ள 30க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பிரிட்டனில் உள்ள பாடசாலைகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இத்திட்டம் உள்நாட்டு பாடசாலைகளின் பாட விதானங்களில் சர்வதேச தன்மைகளை ஊக்குவிப்பதுடன் ஆசிரியர்களின் தொழில் விருத்திக்கும் வழிகோலுவதாகவும் பிராந்திய இணைப்பாளர் ஸ்டீபன் ரோமன் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரிட்டிஷ் கவுன்சிலின் இலங்கை பணிப்பாளர், பிரிட்டிஷ் கவுன்சிலின் இலங்கை பிரதி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.